நம்ம இந்தியன் சினிமாவில் செகண்ட் 500 கோடி பட்ஜெட்டில் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது பிரபாஸோட ஆதிபுருஷ். June 16 இந்த படமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ரைட்ஸை 170 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு முன்னே பார்த்துருந்தோம். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஆதிபுருஷ் படத்தோட நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 247 கோடிக்கு டீல் முடிஞ்சிருக்கு. நம்ம கோலிவுட் சினிமாவில் ரெடியாகிக்கிட்டு இருக்க லியோ படத்தோட நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸே அரவுண்ட் 240 கோடி. ஸோ லியோ படத்தோட 7 கோடி தான் ஆதிபுருஷ் படத்தோட நான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அதிகம். ஆதிபுருஷ் டீம் கிட்டிருந்து ஹனுமன்கான செகண்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே ராமன் அண்ட் சீதா கேரக்டர் போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ஃபைனல் தமிழ்நாடு ஷேர் 77 கோடி. 2023 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களோட டாப் 5 தமிழ்நாடு ஷேர்னு லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட் பிளேஸில் வாரிசு 79 கோடி, செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 77 கோடி, தேர்ட் பிளேஸில் துணிவு 66 கோடி, ஃபோர்த் பிளேஸில் விடுதலை பார்ட் 1 20.5 crore, ஃபிஃப்த் பிளேஸில் வாத்தி அரவுண்ட் 19 crore. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தமிழ்நாடு ஷேர் மட்டுமே பார்த்தா 100 கோடிக்கும் அதிகமாகவே வந்துச்சு. நாளையோட விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் முடியுது. இதை செலப்ரேஷன் பண்ணுற விதமாக நாளைக்கு 10:30 AM ஒரு அப்டேட் இருக்குன்னு ப்ரொடக்ஷன் டீம் அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னவாக இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கேரளாவில் ஆரம்பமான விஜய் ஆட்டம்னு ஒரு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.